ஹமாஸ் ஒரு முறை மட்டும்தான் இஸ்ரேலை தாக்குச்சு. ஆனால் இஸ்ரேல் பலாயிரக்கணக்கான வெடிகுண்டுகளை போட்டு ஹமாஸ் மட்டும் இல்லை, காசாவில் வாழக்கூடிய மக்களையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். பொதுமக்கள் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? குடிக்க தண்ணி இல்லாமல் மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய கடல் தண்ணியை, உப்பு தண்ணியை குடித்து உயிர் வாழக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. குழந்தைங்கள்லாம் கடலுக்குள்ளே போய் நின்று அந்த கரையில் நின்று தண்ணியை எடுத்து குடிக்கக்கூடிய காட்சிகள் வந்து வெளியாயிருக்கு. இப்படி ஒரு மோசமான ஒரு நிலையை பார்த்துக்கிட்டு உலகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரம் இல்லை, நம்ம பார்க்கக்கூடிய தூரத்தில் தான் ஒருத்தவங்க வந்து குடிக்கிற தண்ணியை ஒழுங்காக குடிக்க முடியாமல் உப்பு தண்ணியை குடித்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கும் போது அங்கே இருக்கிறவங்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தானே. அப்போது இந்த மாதிரியான நிலைக்கு ஒருத்தவங்கள தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதுவும் ஆக்கிரமிப்பு நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் உள்ளே நுழைஞ்சு நாங்கள் லாங் டேர்மாக வந்து இந்த இடத்துல போர் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு பின்னாடி சில ரகசியங்களும் இருக்குது அப்படிங்கிறாங்க. காசா பகுதிக்குள்ள ரெண்டு எண்ணெய் கிணறுகள் இருக்குது, அந்த எண்ணெய் கிணறுகளை திருடுவதற்கான வேலையை தான் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லைகளை கைப்பற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களை அடித்து துரத்துறதுக்கு ரொம்ப நாளாக காத்திருந்தாங்க. 1967 இருந்து தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஆலிவ் மரங்களை கைப்பற்றினாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பெரிய வணிகமாக இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையுமே அழிச்சாங்க. இப்படி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் கை வச்சவங்க, அவங்களுடைய ஃபுட்டில் கூட கை வச்சாங்க. இதைத்தான் அவங்க சாப்பிடணும், இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு பாலஸ்தீனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த உணவு தண்ணி இது எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு கொண்டு வந்தாங்க இஸ்ரேல். இப்போது எண்ணெய் கிணறுகளையும் திருடுவதற்கான முயற்சியை செஞ்சு அந்த எல்லையை விஸ்தரித்தாங்க அப்படின்னா உலகத்தினுடைய பல நாடுகள் காசாவுக்கு போகிறதுக்கு பதிலாக இஸ்ரேலில் ஒரு பகுதியாக காசாவை மாற்றிய பிறகு போகிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. அதனால தான் மேற்கு உலகம் அந்த எண்ணெய் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த ஆசைக்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தா இஸ்ரேலை மட்டும் வளைச்சு போட்டோன்னா இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை எளிமையாக அரபு நாடுகள்கிட்ட போகிறதுக்கு பதிலாக இங்கே இவங்க கூட உறவு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்நோக்கி தான் அடுத்து இஸ்ரேல் பல காய்களை நடத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஷிஃபா மருத்துவமனைன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனை காசாவில், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல தாக்குதல் நடத்த போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியில் வந்திருக்கு. அந்த ஷிஃபா மருத்துவமனைக்கு பக்கத்துலேயே தாக்குதலை நடத்தியிருக்கு இஸ்ரேல். அதுவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். என்னப்பா இவங்க டைரெக்டாக மருத்துவமனையிலேயே தானே குண்டு போடுவாங்க, இப்போ என்ன பக்கத்தில் போட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் பயம் வந்திருக்கு இஸ்ரேலுக்கு. மருத்துவமனையின் மீது குண்டு போடலாமா வேணாமா அப்படிங்கிறத இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 மருத்துவமனையின் மீது குண்டு போட்டாங்க. 22 மருத்துவமனைகளுக்கு பக்கத்துலேயே வெடிகுண்டு வெடித்ததில் அந்த மருத்துவமனைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாயிருக்கு. மசூதிகள், பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் கணக்கே பார்க்காம இஸ்ரேல் வந்து அடித்து காலி பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஷிஃபா மருத்துவமனைக்கு அண்டர் கிரவுண்டில் பெரிய பெரிய சுரங்கங்கள்லாம் இருக்குது. அந்த சுரங்களுக்குள்ளே தான் ஹமாஸ் வந்து அலுவலகங்கள் போட்டு பணியாற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இந்த கத்தி படத்தில் வந்து விஜய் வந்து டேபிளுக்கு மேலே பார்க்காம கீழே கூடி பார்க்கும்போது அப்படியே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுவாங்கல்ல, நல்ல ஒரு ஆர்கிடெக்ட், நல்லா படம் வரையக்கூடிய ஒரு மனிதரை வந்து பிடிச்சி அவர் மூலியமாக படம் எடுத்து அந்த படத்தை உலகத்துக்கு காமிச்சு இதுதான் வந்து ஹமாஸினுடைய ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை அப்படின்னு கத்தி படத்தினுடைய விஜய் வந்து குனிஞ்சு பார்க்கும்போது வரக்கூடிய மியூசிக், அந்த மாதிரியான மியூசிக்லாம் போட்டு ஒரு பெரிய திரையிடலாம் காமிச்சாங்க இஸ்ரேல். சரிப்பா இதுக்கு என்ன ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட போய் கேட்ட உடனே வந்து ப்ரூஃப் வந்து அது என்ன, அது என்ன என்ன ப்ரூஃப், என்ன ஏன் இதை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதற்கு ஹமாஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான கட்டமைப்புலாம் நாங்கள் பண்ணவே இல்லைங்க, அதுவும் மருத்துவமனை கீழே வந்து சுரங்கங்கள்லாம் இருக்கிற மாதிரியான கற்பனைகள்லாம் வந்து இஸ்ரேலுடைய கற்பனை, அது அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஜெனியூனாக சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா இப்போ 224 பேரை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா ஆமாம் நான் பிடிச்சி வச்சுருக்கேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதில் 50 பேர் வந்து நீ குடிநீர் குடிக்கல, நீ தண்ணி கொடுக்கல, நீ சாப்பாடு கொடுக்காம நீ தான் வந்து அவங்கள கொலை பண்ண அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் ஹமாஸ் கொடுத்துட்டாங்க.
ரெண்டாவது சேனல் 13 அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய சேனல், அதில் ஆரம்பத்திலிருந்து சொன்னது எல்லாமே பொய். அதில் வந்து இந்த வரைபடங்களும் வந்து இப்போ பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் சொல்லிட்டாங்க. ஸோ வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களை வந்து கொலை செய்கிற மாதிரி காமிக்கிறது, இப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து இஸ்ரேல் வந்து காமிச்சதெல்லாம் சும்மா ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி. இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு அம்பது பேர் கெக்க பிக்கன்னு சிரிச்சிருக்காங்க உலக நாடுகள் எல்லாமே. இதெல்லாம் பார்த்த ஐநா தான் வந்து எப்பா நீ தப்பு தான் பண்ணுற அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி ஐநாவினுடைய பொதுச்செயலாளர் ஆண்டனியோ கூட இஸ்ரேலை இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பதிவு செஞ்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலக நலத்தில் இருக்கக்கூடிய 140 நாம் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, 14 நாடுகள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த 14 நாடுகளில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி. ஜூஸ் லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. இப்போது யூதர்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக தானே போராட்டம் நடத்தணும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள், லண்டனில் இருக்கக்கூடிய யூதர்கள் யாருக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுறாங்க. இல்லை இது வந்து இப்படியே போனால் இது சரியாக வராது, இது வேர்ல்டு வாராக மாறப்போகுது, அப்போது ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஜூஸ் அப்படிங்கிற அந்த சின்ன இனக்குழுவை அழிச்சிடும், அதனால் இந்த போரை உடனடியாக நிறுத்துறதை தவிர வேறு வழி இல்லைன்னு உணர்ந்த ஜூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நெதன்யாவுக்கு எதிராக தன்னுடைய போராட்டத்தை முடுக்கி விடுறாங்க. ஒரு முறை ஹமாஸ் வந்து குண்டு வீசுன்னு இங்கே இத்தனை முறை குண்டு வீசுகிறீங்களே அப்படிங்கிற கேள்விகளை இது வச்சுருக்காங்க. போர்க்குற்றவாளி அப்படிங்கிற வார்த்தையை துருக்கியினுடைய அதிபர் வந்து நெதன்யாகுவை பார்த்து பதிவு செஞ்சுருக்கார். இது உண்மைதான் அப்படிங்கிற அளவுக்கு பாலஸ்தீன அதிபரும் அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இனிமே வந்து எல்லா நாடுகளுமே நெதன்யாகுவோ போர்க்குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்த நாட்களில் செய்திகளாக வெளிவருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஐநாவினுடைய அடுத்த கூட்டம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை காலையில் கூடுது, அவசரமாக வந்து கூடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பதிவு செய்கிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:30 மேலே வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை திங்கட்கிழமை காலையில் ஐநாவினுடைய மீட்டிங் நடக்கப்போகுது. இதில் வந்து நிச்சயமாக ஏற்கனவே 4 தீர்மானங்கள் தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் 140 நாடுகளுடைய ஆதரவோட அடுத்து ஒரு மீட்டிங் நடக்க போகுது. இதில் ஆக்ஷன் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இராணுவத்தால் இந்த போரை வந்து முடிக்க முடியாது. ஐரோப்பிய யூனியனில் அங்க வைக்கக்கூடிய 27 நாடுகளுடைய கவலை இதுதான். ஸோ மனிதாபிமான அடிப்படையில் வந்து சில விஷயங்களை முன்னெடுத்து அவங்கவுங்க நிலத்தை அவங்கவுங்களே வந்து வச்சுக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறது தான் சரியாக வரும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லக்கூடிய விஷயம். காசாவில் மட்டுமே 27 பத்திரிகையாளர்கள் இறந்து போயிருக்காங்க. அதில் பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் மட்டும் 22 பேர், இஸ்ரேல் பத்திரிகையாளர்கள் 4 பேர், அதுக்கப்புறம் லெபனான் பத்திரிகையாளர் 1 பேர் ஒரு ஆள். இப்படி வந்து அல்ஜசீராவும் ராய்ட்டர்ஸை சேர்ந்த பத்திரிகையாளர்களை வந்து கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற தகவலையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போ உண்மையை மறைக்கணும் அப்படிங்கிறது தான் சேனல் 13 பெரிய வேலை. அதற்கு பக்கபலமாக வந்து இருக்கக்கூடிய இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தன்னுடைய தவறுகள் உலக நாடுகளுக்கு தெரியாமல் இருக்கணும்னா இப்போது காசாவில் வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது, அந்த பத்திரிகையாலும் நடமாட முடியாது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து புதிய தலைமுறை தந்தி டிவியில் இருந்து போன பத்திரிகையாளர்கள் எல்லாமே டெல்லபுவில் தான் வந்து பாதுகாப்பான நவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காசாவில் போய் நின்றுட்டு ரிப்போர்ட்டிங் பண்ண வேண்டியதானே? முடியாது. ஏன் அப்படின்னா காசாவுக்குள்ளேயே போக முடியாது, ஏன்னா போர் நடக்கிறதே அங்கே தானே. அப்போது இங்கே ஹமாஸ் வந்து அக்டோபர் 7 அப்படிங்கிற அந்த யூதர்களுடைய புனித நாளில் ஒரு அட்டாக் பண்ணி 1967 இவங்க பண்ண ஒட்டுமொத்த துயரத்துக்கும் வந்து இந்த நாளை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் 5000 குண்டுகள் போட்டு முடிச்சிடுறாங்க. அதில் 1000 மேற்பட்டவர் மரணிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கலாம். அதற்கு பிறகு அந்த 224 பேரை வந்து பிணை கைதிகளாக வச்சுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 8000 மேற்பட்டோரை பொதுமக்களை கொலை செய்கிறதுங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அப்போது ஹமாஸ் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் அதுக்கு முன்னாடி 1967 56 தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மசூதியில் வந்து செருப்பு போட்டுட்டு உள்ளே நுழையிறாங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா? மனிதநேயத்தை மறக்கக்கூடிய அளவில் வந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறாங்க. இந்த கரண்ட் கட்டாச்சில் கரண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்டர்நெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு நாள் இரவு பூரா வந்து காசாவை வந்து இருட்டாக்குனாங்கல்ல, அந்த டயத்தில் தரைவழி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்த அந்த இஸ்ரேலுடைய படையினர் வந்து
ஒவ்வொரு வீடுகளையும் வந்து தொழிச்சு விட்டுருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட அசிங்கமான வேலைகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாகவே இதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் காலண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹமாஸினுடைய சுரங்கப்பாதையை அழிப்பது மட்டுமே எங்களுடைய வேலை, அதுக்காக தான் நாங்கள் தரைவழி தாக்குதல் நடத்துகிறோம், மக்களை அழிப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். நீங்கள் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்குது, ஆனால் செயல்பாடு அப்படி இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இந்த இடத்துல நெட்டிசன்கள் பதிவு பண்ணுறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் இஸ்ரேலுக்கு நெகட்டிவ் இமேஜ் அதிகமாக கிரியேட் ஆகியிருக்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி இத்தாலியில் ரோம் நகரத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேரணி நடக்குது, 20,000 பேர் அதில் பங்கெடுத்துக்கிறாங்க. லண்டனில் ஏற்கனவே நான் சொன்னேன், யூதர்கள் போராட்டம் நடத்துனாங்க. நெதன்யாவுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து வலுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐக்கிய அரபு எமீரகமும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இஸ்ரேலுக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி புருக்ளின் நியூயார்க் அருங்காட்சியகம், அதில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகம், 7,000 மக்கள் அலறல் சத்தம் போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டங்கிறது அமைதியாக கொடி பிடிச்சிட்டு இவங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்கிறது வேற, அலறல் ஒட்டுமொத்த உலகமும் கேட்குற மாதிரி நாங்கள் இங்கிருந்து கத்துறோம் அப்படின்னு சொல்லி 7,000 மக்கள் அந்த புரூக்ளின் அப்படிங்கிற இடத்துல இருந்து கத்துறாங்க, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கத்துறாங்க. இந்த குரல் வந்து மீடியாவில் வந்து அந்த சவுண்டு டெசிபிளையே வந்து பார்த்திங்கன்னா தெரிக்க விடக்கூடிய அளவில் இருந்தது அப்படிங்கிறது ரிப்போர்ட்டாக ஃபைல் ஆயிருக்கு. இஸ்லாமாபாத், பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத், லெபனானுடைய பெய்ரூட், ஸ்பெயினுடைய மாட்ரிட், கனடாவினுடைய ஒட்டாவா, இந்த டொராண்டோ, இந்த நகரங்கள் எல்லாத்துலேயுமே பயங்கரமான போராட்டங்கள், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக, காசா பகுதி மக்களுக்கு ஆதரவாக, காசாவில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு ஆதரவாக, காசாவில் மரணித்த குழந்தைகளுக்கு ஆதரவாக, காசாவில் சானிட்டரி நாப்கின் கூட கொடுக்க முடியாத இல்லை கொடுக்கறதுக்கு மறுக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு பெரிய போராட்டம். ரஃபா எல்லைப்பகுதிக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கக்கூடிய எகிப்து அண்டு இஸ்ரேலுக்கு இடையில போடப்பட்ட ஒப்பந்தம், அது மட்டுமல்ல ரஃபா எல்லை வழியாக வந்து ஐநாவினுடைய உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் உள்ளே அனுப்புவதற்கு மறுக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக 23 நாட்களாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு சின்ன ஒரு ரவுண்டுக்குள்ளே வச்சு மேலேருந்து துப்பாக்கியை வச்சு சுடக்கூடிய இஸ்ரேலை இந்த உலக நாடுகள் இன்னமும் வந்து அங்கீகரித்து அதுக்கு வக்காலத்து வாங்குது அப்படின்னு நினைக்கும் போது மனதுக்கு மிகவும் வருத்தமாக இருப்பதாக இந்த போராட்டங்களில் ஈடுபட்ட, அதாவது இஸ்லாமாபாத், பெய்ரூட், மாட்ரிட், ஒட்டாவா, டொராண்டோ நகரத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டாங்கல்ல, அவங்க எல்லாமே தன்னுடைய எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்கிறாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி சேனல் 13 பொய் சேனல் அப்படின்னு உலக மக்கள் அறிவிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த சேனலை வந்து புறந்தள்ளிட்டாங்க. இது இஸ்ரேலுடைய சேனல், மாறாக அல் ஜீரா உள்ளிட்ட சேனல்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேலில் பேன் பண்ணி வச்சிருக்கு இஸ்ரேல் அரசு. அதற்கு பிறகு IDF தெளிவான அறிக்கையே இல்லாமல் ஒவ்வொரு அறிக்கையாக வெளியிடுறது, போடுற அறிக்கையை டெலிட் பண்ணுறது, இது எல்லாமே எக்ஸ் இணையதளத்தில் IDF செய்யக்கூடிய வேலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய பல நாடுகளுடைய வெப்சைட்டை மொசாட் வந்து தங்களுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள்லாம் வந்து வெப்சைட் வச்சு அதில் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய வெப்சைட்டில் செய்திகள் எல்லாத்தையும் முடக்கக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை பகிர்றாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, IDF ஏன் தெளிவான அறிக்கை இல்லை அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்கன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்குது இன்னைக்கு சண்டே. அந்த ப்ரெஸ் மீட்டில் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோ காலண்ட் அப்படிங்கிறவரும் கேபினட் மினிஸ்டர் பென்னி கன்ஸ் அப்படிங்கிற நபரும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு ஆள் இருந்தால் எதிர்த்து தாப்பில் கேள்வி கேட்பாங்கங்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணுறாங்க. விடாப்படியாக செய்தியாளர்கள் வந்து இந்த டெல்லவி நகரத்தில் வந்து எதிர்கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸும். உடனே வந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக செய்தியே போட மாட்றீங்க அப்படிங்கிற செய்தியாளர்கள்ட தனிப்பட்ட முறையில் தட்டி கொடுத்து அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் செஞ்சு தரோம் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கேபினட் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ். ரெண்டாவது, பிரஸ் மீட்டில் நடந்த சம்பவங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான். என்னன்னா, அவசரகால போர் அரசாங்கம் அமைந்த பிறகு அதனுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யாயர் லாபிட் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் வந்து நெதன்யாகு அவருக்கு போடப்பட்ட அந்த ரெட் கோடு இருக்குல்ல, அந்த சிவப்பு எல்லையை தாண்டிட்டாரு,
சிவப்பு கோட்டை தாண்டிட்டாரு, இனிமேல் அவரை ஒன்றும் பண்ண முடியாது, அவரை காப்பாற்றுறது இனிமேல் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இவர் யாருன்னா, இந்த அவசரகால போர் அரசாங்கம்னு ஒன்று அறிவித்து இறுதி முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரம்லாம் நெதன்யாவுக்கு கொடுத்தாங்கல்ல, அதை எதிர்த்து இவர் வெளியில் வந்தவர். இவர் ஒருத்தர் தான் வெளியில் வந்தார். அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இதப்பா ப்ரெஸ் மீட்னு சொல்லிட்டு இவரை பற்றி சொல்கிற அப்படின்னு கேட்டால், ப்ரெஸ் மீட்டில் இந்த விஷயத்தை இவர் வெளியில் சொன்னதற்கு பிறகு அந்த ப்ரெஸ் மீட்டை வைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், நாங்கள் வந்து உளவு அமைப்பு தோற்று போச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ் இணையதளத்தில் நெதன்யாகு சார் பேசின மாதிரி நாங்கள் போட்டிருந்தோம். ஆனால் வந்து நெதன்யாகு சார் அந்த மாதிரிலாம் சொல்லலை, அவர் மொசாட்டு மேலே பெரிய அளவில் நம்பிக்கை வச்சுருக்காரு, அதனால் உளவுத்துறையை குற்றம் சாட்டியது அப்படிங்கிறது நாங்கள் கொடுத்த செய்திங்கிறது தவறானது தான், அதனால் அந்த செய்தியை வந்து நாங்கள் திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த எக்ஸ் இணையதளத்தில் நாங்கள் போட்ட பதிவு தப்பானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கிறாங்க. இப்படி உள்ளுக்குள்ளேயே ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், இன்னர் பாலிடிக்ஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நடக்குது. ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர், துருக்கிய அதிபரை யார், நம்ம எர்டோகன் என்ன சொல்கிறாருன்னா, பாம்பு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கார். இங்கே எல்லாமே நல்ல பாம்புகளும் இருக்குது, சார பாம்புகளும் இருக்குது, விஷமில்லாத பாம்புகளும் இருக்குது, இங்கே தன்னை தற்காத்துக்கக்கூடிய பாம்புகளும் இருக்குது, அடுத்தவங்களை நோக்கி வந்து விஷத்தை கக்கக்கூடிய பாம்புகளும் இருக்குது. இதில் எர்டோகன் எந்த வகை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் துருக்கி அதிபரை பாம்பு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கார். இது இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்போது மிட் நைட்டில் நம்ம பேசி முடிக்கும் போது 11 மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நாளை காலை, அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திங்கக்கிழமை காலையில் இருக்கலாம், ஐநாவில் பொதுக்கூட்டங்கள் நடந்து முடிஞ்சிருக்கலாம். அந்த நடந்து முடிஞ்ச தகவலோட அடுத்த வீடியோவில் அந்த பதிவுகள் என்ன அப்படிங்கிற அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதற்குள்ள இந்த இரவு இனிய இரவாக காசா மக்களுக்கு இருக்க வேண்டும். போதும் தொல்லை, போதும் துயரம், போதும் அழுகை அப்படிங்கிற வார்த்தையை தான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. காசா மக்களுக்காக இறைவனை தொடர்ந்து பிரார்த்திப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.